வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் லட்சுமி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கம்பெனியில் காரமடை அப்படிங்கிற ஊரில் பக்கத்தில் தோலாம்பாளையம்ங்கிற ஊரில் வந்து நம்ம ஏர்பிளான்ட் கோகனட் இண்டஸ்ட்ரின்னு ஒரு கம்பெனி, அவர் பேர் சத்யமூர்த்தி. இவர் வந்து நம்மகிட்ட தேங்காய் பால் மிஷின் வாங்க வந்திருக்கிறாரு. ஆல்ரெடி டெசிகேட்டட் பவுடர் மிஷினர் பிளவி பிளான்ட் வச்சிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 5000 தேங்காய் பவுடர் எடுக்கக்கூடிய பிளான் வச்சிருக்காரு. இப்போ ஒரு சின்னதாக தேங்காய் பால் வியாபாரத்துக்காக ஒரு மிஷின் எடுக்க வந்திருக்கிறாரு. சரிங்களா சார், வணக்கம். இது வந்து 20 கிலோ தேங்காய் பால் மிஷின். ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோ அப்படின்னா 100 தேங்காய். திருவணிங்க அப்படின்னா கிரேட்டட் கோகனட் வந்து 20 கிலோ இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோ உங்களுக்கு ஃபீட் பண்ண முடியும். பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துடும், பவுடர் உங்களுக்கு ட்ரையாக வந்துடும். சில இடங்களில் உங்களுக்கு இப்போ பால் வந்து கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த பவுடரை வந்து தண்ணியில் கொஞ்சம் டிப் பண்ணி வச்சு அந்த பவுடரையும் இதில் கலந்து போட்டிங்கன்னா பால் லூஸாக வந்துடுங்க. எக்காரத்தை போட்டு மினரல் வாட்டர் இந்த கேன் வாட்டர் கலந்துடாதீங்க. அது வந்து கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது. மெயினாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக பாலில் தண்ணி ஊற்றி வர வச்சிங்கன்னா என்ன ஆகுனா, பெரியதாக தண்ணியும் பாலும் தண்ணியாக பிரிஞ்சிடும். மத்தியானம் ஹோட்டலில் சில இடங்களில் போய் சாப்பிட்டிங்கன்னா மோர் கொடுப்பாங்க பார்த்துக்கிங்களா, தண்ணியும் மோர் தந்துனே நிற்கும், அந்த மாதிரி பிரிஞ்சிடும். பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த பவுடரை கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணி வச்சு நல்ல குடிநீர், சுத்தமான குடிநீர், அத்திகார நீர், சீமான நீர் மாதிரி தண்ணியில் ஊற வச்சு அதை போட்டிங்க அப்படின்னா, இது வந்து என்னாகும், தண்ணி வந்து தேங்காய் ஐக்கியமாகும். அந்த தண்ணியில் சேர்க்கும்போது அந்த பிரிக்கி வராது. சரிங்களா, இந்த இது எப்படி இந்த பால் வருதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு எல்லாம் ட்ரம் பண்ணி காட்டுறேன். இது வெறும் ஆஃப் எஸ்பி தான், 20 கிலோ மிஷினு ஆஃப் எஸ்பி. கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்கிறோம். 1 இயர் ரீப்ளேஸ் வாரண்டியும் கொடுக்குறோம் நாங்கள். சர்வீஸும் அட்டன் பண்ணுறாங்க, ஆஃப்டர் வாரண்டி சர்வீஸும் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மிஷின் 3 மிஷின் நமக்கு டெய்லி போய்கிட்டு தான் இருக்குது. இதே மாடலில் 20 கிலோ மிஷின் இருக்குது, 10 கிலோ இருக்குது. வீட்டில் யூஸ் பண்ணுற 5 கிலோ மிஷின் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பால் எடுக்கலாம். வெளியே போய் பால் வாங்கணும் வேண்டாங்க, எனக்கு முடியாது, ரொம்ப லாங்கில் இருக்குது. எங்கள் வீட்டிலே பால் மிஷின் வேணும்னா 5 கிலோ மிஷின் இருக்குது. அது இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு 30 கிலோ, 60 கிலோ, 120 கிலோ, 250 கிலோ, 500 கிலோ, 1000 கிலோ, ஒரு மணி நேரத்துக்கு 4000 கிலோ வரைக்கும் எங்கள் மிஷின் இருக்குது. இப்போ நம்ம பால் எடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மிஷின். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே இருந்தால் போதுங்க. அது போக போக போட்டிங்கன்னா ஈரமாக இருக்கிறதுனால அப்படியே டைட்டாக நின்றுக்கும், எல்லாமே ஒட்டி பிடிச்சி நின்றுக்கும். அதான் காங்கிரீட் மாதிரி நின்றுக்குங்க. இந்த தேங்காய் துருள் வந்து டைரெக்டாக. ஆமாம் ஆமாம், தண்ணி ஊற்ற வேண்டிய. அதே மாதிரி இந்த 20 கிலோ மிஷின் பார்த்திங்க அப்படின்னா மல்டி பர்பஸ். இதில் இஞ்சி ஜூஸ் எடுத்துக்கலாம், பூண்டு ஜூஸ் எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம், பெர்பல் ஜூஸ் எடுத்துக்கலாம், கீரை வகைகள் ஜூஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் கேரட்டு ஜூஸு, வெள்ளரிக்காய் ஜூஸு, பைனாப்பிள் ஜூஸு. நம்ம யூடியூப் சேனல் பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ்ல சேனல் நேமுங்க. அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ராடக்ட் போடுங்க. நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, சார் வெறும் மிஷின் மட்டும் நீங்கள் போட்டுட்ருக்கிறீங்க, நான் அதை வாங்கி என்ன பண்ணுறது, நீங்கள் தேங்காய் பால் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக நாங்கள் அது ஒரு பிளான் பண்ணி நாளையிலேருந்து ஒரு நாள் ஜூஸ் ஐட்டங்கள், அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த அல்வா ஐட்டங்கள், அப்புறம் அந்த ஆயில் ஐட்டம், வேறு என்னென்ன தேங்காய் பாலில் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்டையும் இவ்வீடியோவாக கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தேங்காய் பால் நன்மைகளாக எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறத முயற்சி எடுத்துருக்கோம். நீங்கள் குழம்புல தேங்காய் பால் தேங்காயை அரைச்சி போடுறீங்க இல்லையா, தேங்காய் பாலாக நீங்கள் வந்து இப்போ பால் எடுத்து ஊற்றி குழம்புல ஊற்றி பாருங்கள், மனமும் சுவை நல்லா இருக்கும். என்ன காரணம்னா, அந்த தேங்காய் அரைச்சி போடும்போது சாலிட் வந்து கலந்து வராது. இந்த பாலை நீங்கள் வந்து குழம்புல ஊற்றும்போது அந்த ஆயில் கண்டுட்டு அந்த பிரிஞ்ச குழம்போட சேர்ந்துடும். இந்த தேங்காய் எண்ணெய் நிறைய ஊற்றி குழம்பு வச்சா பிடிக்கும், அந்த மாதிரி வந்துருங்க தேங்காய் பாலில். இப்போ நிறைய ஜூஸ் கடைகள் தேங்காய் பால் ஜூஸு அப்படின்னு வேறு வேறு ஜூஸ்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. பூசணிக்காய் அல்வா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ், தேங்காய் பால் ஜூஸு மிக்ஸிங்கு, இந்த மாதிரி நிறைய வர்றாங்க சார். நல்லாயிருக்கு சார், பாருங்கள் ட்ரையாக வரும், பால் திக்காக வருது பாருங்கள். பவுடர் பியூர் ஒயிட்டாகவே வரும் பவுடரு, இந்த கரிஞ்செல்லாம் வராதுங்க, சூடாலாம் வராது. என்ன டெம்பரேச்சரில் போடுறோம் அதே டெம்பரேச்சரில் பாலும் சக்கையும் வரும். வெளியே வர சக்கையில் பால் இருக்காது. இது வந்து ஒரு ஃபேக்ட்ரியாக பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், கேப்பு மாஸ்க்கு எப்ரான்லாம் போட்டு ஹைஜீனிக்காக பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். நாங்கள் இந்த ஒரு வீடியோவாக வந்து மக்கள்கிட்ட தெரியறதுனால
நான் மாஸ்க் கேப்லாம் போட்டேன்னா யார் பேசுறாங்கன்னு மக்கள் தெரியாம போயிடும். அதனால இது போடல. நல்லா எப்படி பண்ணீங்க உங்களுக்கு திருப்தி தானங்க? நல்லா வந்துல்ல. நன்றி, வணக்கம்.